தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சமீபத்துல பாஜக பிரமுகர் நாகராஜன் பெண்களை எழுதிப்படுத்திட்டாரு திமுக எம்பி ஜோதிமணியை எழுவப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி திமுக காரங்கெல்லாம் ரொம்ப துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவா திராவிட ஆதரவு ஊடகங்களும் ஜால்ரா அடிச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கடந்த காலங்கள்ல திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் திமுகவினர் எந்த அளவிற்கு பெண்கள் சமுதாயத்தை இழிவுபடுத்தினாங்க பெரும் தலைவர்களை இழிவுபடுத்தினாங்க உள்ளிட்ட பல தகவல்களை இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க சரி வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இப்போ தமிழக ஊடகங்கள்ல ஹாட் டாபிக்கா பேசிட்டு இருக்கிற சில விஷயங்கள்ல ஒண்ணுதான் திமுக எம்பி ஜோதிமணிய பாஜக பிரமுகர் நாகராஜன் இழிவா பேசிட்டாரு பெண்கள் சமுதாயத்தை இழிவா பேசிட்டாரு இப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க இதுல திமுக பிரமுகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக எம்பி ஜோதிமணி சாதாரண ஆள் இல்ல அவங்க வந்து பதினாறு லட்சம் மக்களோட பிரதிநிதி அதாவது பதினாறு லட்சம் மக்கள் ஓட்டு போட்டு அவங்கள எம்பியா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட மக்களோட பிரதிநிதிய பாஜக பிரமுகர் நாகராஜன் இழிவா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் நான் திமுக பிரமுகர்களுக்கும் திருப்பி கேக்குறேன் இந்தியாவுல நூத்தி முப்பது கோடி மக்களும் ஒன்று சேர்ந்து தேர்ந்தெடுத்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை கல்லால அடிப்பேன் அப்படின்னு சொன்னது யாரு அவங்க ஜோதிமணி தான் ஜோதிமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை கல்லால அடிக்கணும் பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து கல்லால அடிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல முக்கியமானது என்னன்னா இவங்க சொன்னது மட்டும் இல்லாம பொதுமக்களையும் பிரதமருக்கு எதிராக தூண்டி விடுறாங்க நான் என்ன கேக்குறேன் திமுக காரங்களுக்கு அப்படின்னா ஜோதிமணி வந்து பதினாறு லட்சம் மக்களோட பிரதிநிதி ஆனா நரேந்திர மோடி அவர்கள் நூத்தி முப்பது கோடி மக்களோட பிரதிநிதி அப்படிப்பட்ட பாரத பிரதமரை ஜோதிமணி எப்படி இழிவா பேசலாம் இதுல எது சரி எது தவறு மக்களாகிய நீங்களே முடிவு பண்ணுங்க தொடர்ந்து இந்த திமுக காரங்க பிரதமரை இழிவுபடுத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க திமுக தமிழன் பிரசன்னு ஒருத்தன் இருக்கான் அவன் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பிரதமரை இழிவா பேசிக்கிட்டே இருக்கான் பிரதமரை வந்து தூக்குல போடணும் தூக்கு கையில பிரதமருக்காக நான் ரெடியா வச்சிருக்கேன் அப்படிங்கிறான் அடுத்து பாத்தீங்கன்னா பிரதமரோட உரையை வந்து சகிலா படத்தோட கம்பேர் பண்றான் இந்த மாதிரி பிரதமரை இழிவுபடுத்தக்கூடிய செயலை திமுக காரங்க தான் இருக்காங்க பிரதமரை மட்டும் இல்லங்க பல முன்னாள் தலைவர்களையும் திமுக காரங்க இழிவா பேசியிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா திமுக தலைவர் கருணாநிதி ரொம்பவே கேவலமா முன்னாள் தலைவர்களை பேசியிருக்காரு இப்போ திமுக தலைவர் கருணாநிதி முன்னாள் தலைவர்களை இழிவா பேசினத அந்த தொகுப்பை வந்து இப்ப நாம பார்க்கலாம் முதல்ல இவங்க திமுக காரங்க பெண்கள் பத்தி பேசுறாங்க இல்லையா பெண்களை தான் பாஜக காரங்க இழிவுபடுத்தி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதனால நாம பெண்கள் விஷயத்தில இருந்து ஆரம்பிப்போம் திமுக தலைவர் கருணாநிதி முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை எந்த அளவிற்கு இழிவா பேசினாரு அப்படின்னு இப்ப நாம பார்க்கலாம் அதாவது அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி கொண்டு வந்தப்போ கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தி அவர்களை ரொம்பவே கீழ்த்தரமா விமர்சனம் பண்ணிருந்தாரு அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அவசர சட்டம் கொண்டு வந்த அடங்காப்பிடாரி சதிகாரி சண்டாலி சர்வாதிகாரி சூனியக்காரி சூர்பனகை பூதகி காந்தாரி கௌதாரி கூனி விதவை இந்த மாதிரி எல்லாம் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி முன்னாள் பிரதமர் அதாவது அப்போதைய பிரதமர் இந்திரா காந்திய ரொம்பவே கீழ்த்தரமா விமர்சனம் பண்ணிருக்காரு கருணாநிதி அது மட்டும் இல்லாமல் விதவையான இந்திரா காந்தி விரும்பினால் விதவைகள் மறுமண திட்டத்தின்படி மறுமணம் செய்து என்னிடம் வந்து இட்லி கொப்பரையும் தையல் மிஷனும் பெற்றுக்கொள்ளட்டும் இப்படியும் கேவலமா பேசியிருக்கிறாரு கருணாநிதி அவர்கள் சரி இவ்வளவுதான் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தா இதை விட கேவலமா இந்திரா காந்தி அவர்களை ஒரு விஷயத்துல அவர் அசிங்கப்படுத்திருக்கிறாரு அதாவது கருணாநிதி அசிங்கப்படுத்திருக்காரு அது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் மதுரைக்கு வந்தாங்க அவங்க மதுரைக்கு வந்தப்போ திமுகவினர் அவங்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டினாங்க அந்த போராட்டத்துல திமுக ரவுடிகள் என்ன பண்ணாங்க இந்திரா காந்தி அவர்களை நோக்கி கல் எரிஞ்சாங்க அந்த கல் எரியும் போது இந்திரா காந்தி அவர்களோட தலையில கல் பட்டு ரத்தம் வழிந்தது தலையில ரத்தம் வழிஞ்சதோட இந்திரா காந்தி அவர்கள் அந்த இடத்தை விட்டு கிளம்புனாங்க இது குறித்து காங்கிரஸ் கட்சியினர் திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணாங்க பத்திரிகைக்காரங்களும் கருணாநிதி அவர்கள் கிட்ட இது குறித்து கேட்கும் போது அப்போ கருணாநிதி என்ன சொன்னாரு தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஆண்கள் எந்த ஒரு ஆண்களும் இந்த உலகத்துல பேச மாட்டாங்க அப்படிப்பட்ட கேவலமான கீழ்த்தரமான வார்த்தையை கருணாநிதி அவர்கள் பேசியிருந்தாரு அவர் என்ன பேசியிருந்தாருன்னா இந்திரா காந்தி அம்மையாருக்கு மாதவிடாயாக இருக்கும் அதனால வரக்கூடிய ரத்தம் தான் அப்படின்னு ரொம்பவே கேவலமா அருவருக்கத்தக்க வகையில கருணாநிதி அவர்கள் பேசியிருந்தாரு இந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஆண்கள் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அதுவும் வந்து பாரத நாட்டினுடைய பிரதமரா இருந்தவங்க ஒரு பிரதமரை வந்து ஒரு பெண் பிரதமரை இந்த அளவிற்கு இழிவுபடுத்தி பேசின கருணாநிதி அவருடைய கட்சிதான் திமுக இன்னைக்கு திமுக காரங்க பெண்கள் சுதந்திரம் பத்தியும் பெண்கள் உரிமையை பத்தியும் பேசுறாங்க சரி அடுத்ததா கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தி அவர்களை மட்டும்தான் இப்படி பேசுனாரா வேற யாரையும் பேசலையா அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்குங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர கருணாநிதி எந்த அளவிற்கு கீர்த்தரமாக விமர்சனம் பண்ணாரு அப்படின்னா நடிகன் கூத்தாடி கிழவன் மலையாளி அட்டை கத்தி கோமாளி ஊமையன் அலி இந்த மாதிரி தகாத வார்த்தைகளால கருணாநிதி எம்ஜிஆரா விமர்சனம் பண்ணிருக்காரு சரி எம்ஜிஆர விமர்சனம் பண்ணிட்டாரு இந்திரா காந்தி விமர்சனம் பண்ணிட்டாரு இவங்கள விடவும் பெரிய ஒரு தலைவர் அதாவது உலக அளவுல புகழ்பெற்ற ஒரு பெரிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜ் நாடார் அவரையும் வந்து கருணாநிதி ரொம்பவே கீழ்த்தரமா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு காமராஜரை கூட கருணாநிதி விட்டு வைக்கல காமராஜரை எப்படியெல்லாம் கருணாநிதி இழிவு அப்படின்னா அண்டங்காக்கா காண்டாமிருக தோழர் அதாவது காண்டா மிருகத்தோட தோலை உடையவரா அடுத்து எருமை மாட்டுத் தோழர் எருமை மாட்டு தோலை உடையவர் அடுத்து மரமேரி பனை ஏரி பனையேரி அப்படின்னா நாடார் சமுதாய மக்கள் வந்து அந்த காலத்துல பனை மரத்தை சார்ந்த தொழில வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால பனை பனையேரி அப்படின்னு கருணாநிதி அடிக்கடி காமராஜரை கிண்டல் பண்ணுவாரு அடுத்ததா பாத்தீங்கன்னா கட்ட பீடி இருக்கு இல்லையா அதாவது சுருட்டு அததான் வந்து கட்ட பீடி அப்படின்னு சொல்லுவாங்க கட்ட பீடி அப்படின்னு சொல்லி காமராஜரை கருணாநிதி இழிவா இழிவா பேசியிருக்கிறாரு ஒரு மாநிலத்தோட முதல்வரை அதுவும் இந்திய சுதந்திரத்துக்காக போராட்ட ஒரு சுதந்திர போராட்ட தியாகிய இந்த அளவிற்கு கேவலமா தான் கருணாநிதி இப்படி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அந்த காலத்திலேயே கருணாநிதி ரொம்பவே கேவலமா பேசியிருக்காரு ஆனா இன்னைக்கு திமுக காரங்க பாஜகவை வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததான் நாம கனிமொழி அவர்களோட விஷயத்துக்கு வருவோம் பெண்கள் விஷயத்துக்கே வருவோம் கனிமொழி அவர்கள் தற்பொழுது ஜோதிமணி அவர்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க பாஜக பிரமுகர் பெண்களை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி குத்தி காட்டிட்டு இருக்காங்கல்ல இதே கனிமொழி போன வருடம் கடந்த வருடம் நாடாளுமன்றத்துல சில வீர வசனங்கள் பேசினாங்க அது என்னன்னா அப்பொழுது மத்திய அரசு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறுமிகளை பாலியல் துன்புறுத்தல் செய்தால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாங்க அந்த சட்டம் இந்தியா முழுக்க வரவேற்பை பெற்றது எல்லாருமே வந்து வரவேற்பு மட்டும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அந்த சட்டத்திற்கு எதிராக கனிமொழி என்ன பேசினாங்க தெரியுமா பாலியல் வன்கொடுமை செய்தால் அவங்களை தூக்களை போடக்கூடாது பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செஞ்சவங்களை தூக்குல போடக்கூடாது அப்படி தூக்குல போடுறதுனால தப்பு வந்து குறைஞ்சிராது அப்படின்னு சொல்லி கற்பழிப்பு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக கனிமொழி பேசியிருக்காங்க அவங்க பேசின வீடியோ வந்து நெட்லயே இருக்கு நீங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க நாடாளுமன்ற அவை குறிப்புல கூட அவங்க பேசின பேச்சு இருக்கு இன்னைக்கு ஜோதிமணி விவகாரத்துல பெண்கள் சுதந்திரம் பெண்கள் உரிமைன்னு பேசுற கனிமொழி அன்னைக்கு பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவா நாடாளுமன்றத்துல பேசுனாங்க டெல்லில ஒரு பேச்சு பேசுறாங்க தமிழ்நாட்டுல வந்தா இங்க ஒரு பேச்சு பேசுறாங்க இதுதான் திராவிட அரசியல் கனிமொழி இது மட்டும்தான் பேசுனாங்களா அப்படின்னு பார்த்தா அடுத்ததா இந்து மதத்தை கனிமொழி எந்த அளவுக்கு இழிவுபடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் சில வருடங்களுக்கு முன்பு கனிமொழி வந்து ஒரு மேடை பேச்சுல பேசும்போது திருப்பதி உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்பு நீங்க கும்பிடுற பெருமாளுக்கு சக்தி இல்லையா உண்டியலுக்கு வந்து எதுக்கு பாதுகாப்பு போடுறீங்க உங்க சாமி வந்து உண்டியலை பாதுகாக்க மாட்டாரா அவருக்கு சக்தி இல்லையா அப்படின்னு ஒட்டுமொத்த இந்துக்களையும் இழிவுபடுத்தி பேசிருந்தாங்க அதாவது ஒட்டுமொத்த இந்துக்களின் மனதையும் புண்படுத்தும் விதமா கனிமொழி பேசியிருந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து கனிமொழி நாகரீகத்தை பத்தி பேசுறாங்க பாஜகவினர் நாகரீகமா பேசணும் அப்படின்னு பாஜக காரங்களுக்கு இவங்க அட்வைஸ் பண்றாங்க இன்னைக்கு திமுக காரங்க நியாயத்தை பத்தி பேசுறாங்க இல்லையா இவங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேக்குறேன் சில வருடங்களுக்கு முன்பு வைகோ வந்து ஒரு பேட்டியில ஒரு பத்திரிகையாளர் பேட்டியில என்ன சொல்றாரு அப்படின்னா சாதிக் பாஷாவை கொன்றது திமுக தான் எனக்கு வந்து நல்லா தெரியும் நீங்க வந்து என் மேல கேஸ் போட்டாலும் பரவாயில்ல நான் வந்து அடிச்சு சொல்லுவேன் சாதிக் பாஷாவை கொன்னது திமுக தான் அப்படின்னு வைகோ வந்து தைரியமா பேட்டி கொடுத்தாரு இந்த பேட்டியை பற்றி திமுக காரங்க இதுவரைக்கும் வாய் திறக்கல நம்ம திராவிட அரசாங்கம் அதாவது திமுக வாகட்டும் இந்த ரெண்டு கட்சியுமே இது சம்பந்தமா வாயி திறக்காம மௌனமா இருக்காங்க அடுத்ததா வைகோ இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு அந்த நேரத்துல அதாவது டூ வழக்கு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அண்ணா அறிவாலயத்துல கோடிக்கணக்கான பணம் வந்து பதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வைகோ பேசியிருந்தாரு அதே பேட்டியில தான் சொல்லியிருந்தாரு டூ ஜி கேஸ்ல வந்து கொள்ளையடிச்ச பணத்தை இவங்க அண்ணா அறிவாலயத்துல பதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லி வைகோ பேசியிருந்தாரு அதுக்கும் வந்து திமுக எந்த ஒரு பதிலும் சொல்லவே இல்லை ஆனா இன்னைக்கு திமுக வந்து நியாயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க இப்ப அடுத்ததான் நம்ம தயாநிதி மாறன் விஷயத்துக்கு வருவோம் தயாநிதி மாறன் வந்து தலித் மக்களை எந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசினாரு அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் இவர் வந்து தலைமைச் செயலகத்துக்கு மனு கொடுக்க போயிருந்தாராம் அங்க வந்து சண்முகம் அவர்கள் இவங்களை மதிக்கல அப்படின்னு சொல்லி வெளியில வந்து என்ன சொல்றாரு நாங்க என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவர்களா நாங்க என்ன தலித் மக்களா எங்களை வந்து அவர் அவமானப்படுத்துறாரு எங்களை அவர் ஒதுக்கி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி தலித் மக்களை இழிவுபடுத்தி பேசியிருந்தாரு தயாநிதி ஆனா ஆனா அதுக்கு செம்மையா முட்டுக் கொடுத்தாங்க அவங்களை விட ரொம்பவே முக்கியமான ஒரு ஆள் முட்டுக் கொடுத்தாரு அவர் தான் நம்ம திருமாவளவன் இவர்தான் தொடர்ந்து தலித் அரசியல் பேசிட்டு ஆனா இவரே பாத்தீங்கன்னா தயாநிதி மாறனுக்கும் திமுகவுக்கும் சூப்பரா முட்டுக் கொடுத்தாரு தயாநிதி மாறன் அவர்கள் பேசின இதே பேச்ச ஒரு பாஜக காரங்களோ அல்லது ஒரு பாமக காரங்களோ பேசியிருந்தா ஏன் அதிமுக காரங்க பேசியிருந்தா கூட இந்நேரம் திமுகவும் திமுக ஆதரவு ஊடகங்களும் திராவிட கழகங்களும் திருமாவளவனும் பொங்கி எழுந்திருப்பாங்க பெரிய போராட்டமே பண்ணிருப்பாங்க அடுத்ததா இதே தயாநிதி மாறன் விஷயத்துல திராவிட கழக தலைவர் கி வீரமணி ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்திருந்தாரு அதுல அவர் என்ன சொல்லிருந்தாருன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த சண்முகம் நல்லா நோட் பண்ணுங்க தலித் சமுதாயத்தை சேர்ந்த சண்முகம் தயாநிதி மாறனை அசிங்கப்படுத்தலாமா தயாநிதி மாறனை அவமானப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆக்சுவலா திராவிட கழகத்தோட கொள்கையே என்ன ஜாதி ஒழிப்பு தானே இவங்க ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்காங்க தான் வந்து தலித்துக்காக போராடுறோம் தலித்துகளுக்கு தான் எல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை வாய்க்கு பேசுறாங்கல்ல இப்போ சண்முகம் அவர்களோட குறிப்பிட்டு எதுக்காக வீரமணி இந்த மாதிரி பேசணும் சண்முகம் வந்து எந்த ஜாதியா இருந்தா இவருக்கு என்ன அவர் எந்த சமுதாயமா இருந்தா அவர் வந்து தலிதா இருந்தா என்ன வன்னியரா இருந்தா என்ன தேவரா இருந்தா என்ன யாரா இருந்தா என்ன ஒருத்தர் ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களோட ஜாதியை வந்து எதுக்காக வீரமணி சுட்டி காட்டுறாரு அப்போ வீரமணி ஆகட்டும் திராவிட கழகங்களாகட்டும் திமுகவாகட்டும் இவங்க எல்லோருமே இத்தனை வருஷமா ஜாதியை ஒழிக்கிறோம் ஜாதியை ஒழிக்கிறோம் நாங்கதான் தலித் மக்களுக்கு எல்லாம் பண்றோம் அப்படின்னு ஜாதி ஒழிப்பு பேசினது எல்லாமே அப்பட்டமான பொய் இவங்க வந்து ஜாதியை வச்சு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததா இன்னொரு உண்மையும் இந்த பதிவுல நான் சொல்றேன் இந்த திராவிட கழகங்கள் இருக்காங்களே அதாவது பெரியார் அண்ணா திராவிட கழக நிர்வாகிகள் சோ இந்த திராவிட கழகம் என்ற கட்சி இவங்க எல்லோருமே என்னைக்கு மேடை ஏறி மைக்கு பிடிச்சி நாங்க ஜாதியை ஒழிக்கிறோம்னு பேச ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து தான் தமிழ்நாட்டுல ஜாதி கலவரமே நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் போய் பாருங்க தமிழ்நாட்டுல ஒரு ஜாதி கலவரம் கூட நடந்திருக்காது என்னைக்கு இந்த பெரியார் போன்றவர்கள் மைக்கு பிடிச்சி பேச ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து தான் தமிழ்நாட்டுல ஜாதி கலவரமே வர ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க வரலாறு கூட எடுத்து பாருங்க இந்த திராவிட கழகங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதியை ஒழிக்கிறோம் ஜாதியை ஒழிக்கிறோம் சொல்லி 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 தமிழ்நாட்டுல ஒரு ஜாதி பிரிவினையை தூண்டி விட்டுட்டாங்க தலித் மக்களை தனியா பிரிச்சு விட்டுட்டாங்க தலித் அல்லாத மக்களை தனியா பிரிச்சு விட்டுட்டாங்க பிராமண எதிர்ப்புன்னு சொல்லி அவங்களையும் தனியா பிரிச்சு விட்டுட்டாங்க இப்படி தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் பிரிச்சு பிரிச்சு அதாவது அதற்கு முன்பு ஒற்றுமையாக இருந்த மக்களை பிரிச்சு பிரிச்சு இவங்க ஜாதி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த திராவிட கழகங்கள் தலித் மக்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு இன்னைக்கு வரைக்கும் திமுக ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் தலைவராக முடியல அதே மாதிரி திராவிட கழகம் கி வீரமணி இல்லையா அந்த திராவிட கழகத்துல ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் உயர் பதவிக்கு வர முடியல இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி இன்னும் ஏழு ஜென்மம் எடுத்தாலும் திராவிட கழகங்கள்லயோ திமுகலயோ ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் தலைவராக முடியாது ஆனால் இன்னைக்கு பாஜகவுல தலித் சமுதாயத்தை சேர்ந்த முருகன் என்றவர் தலைவரா இருக்காரு அதே மாதிரி இந்தியாவுல பாஜக என்ற கட்சிதான் தலித் சமுதாயத்தை சேர்ந்த ராம்நாத் கோவிந்த் என்ற ஒருவரை குடியரசுத் தலைவராக நியமித்துள்ளது இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழக மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குவாங்க திராவிட கழகங்கள் என்பது அரசியல் மட்டும்தான் பண்ணுவாங்க பணத்திற்காகவும் ஓட்டுக்காகவும் இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க இவங்க தலித் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையையும் செய்ய போறது இல்லை இனியும் செய்யவும் மாட்டாங்க இப்ப கடைசியா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் தயாநிதி மரன் விவகாரம் இருக்கு இல்லையா தயாநிதி மரன் வந்து நாங்க என்ன தலிதா அப்படின்னு கேட்டார் இல்லையா அந்த சம்பவம் வந்து தற்போது சமூக வலைதளங்கள பயங்கரமா வைரலா பரவிட்டு இருந்தது இதனால தலித் மக்கள் மத்தியில திமுகவோட செல்வாக்கு குறைஞ்சிட்டே வந்தது இத உணர்ந்த திமுக என்ன பண்ணாங்க இந்த விஷயத்தை எப்படியாவது மூடி மறைக்கணும் இத வந்து மக்கள் மறக்கணும் அதுக்கு இன்னொரு விஷயத்தை நாம உருவாக்கணும் இன்னொரு கலவரமான ஒரு சர்ச்சையான விஷயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு ஆதரவான டிவி சேனல்களோடு திமுக சேர்ந்து போட்ட திட்டம் தான் இந்த ஜோதிமணி விவகாரம் ஸோ திமுக வந்து பக்காவா பிளான் பண்ணி அந்த டிவி சேனல்லையும் வந்து விவாதத்துக்கு பாஜக பிரமுகரை கூப்பிட்டு உக்கார வச்சு ஜோதிமணி கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க வந்து பிரதமர் மோடியை தப்பு தப்பா பேசுங்க அவரை இழிவுபடுத்தி பேசுங்க அப்ப பாஜக பிரமுகர் வந்து கோவப்பட்டு ஏதாவது பேசுவாரு அதை வச்சு நாம அரசு அரசியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி திமுக பக்காவா பிளான் போட்டிருக்காங்க இதற்கு அந்த டிவி சேனலும் உடந்தை ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தமிழ்நாட்டில் முக்கால்வாசி டிவி சேனல் ஊடகங்கள் எல்லாமே திமுக ஆதரவு ஊடகங்கள் தான் அதனால திமுக என்ன சொல்றாங்களோ அதைத்தான் இவங்க செய்வாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க செஞ்ச ஒரு தப்பை மறைக்க இன்னொரு சர்ச்சையை அவங்களே உருவாக்குவாங்க இதுதான் திராவிட அரசியல் இப்போ திமுக காரங்க போட்ட திட்டம் போலவே எல்லோருமே வந்து தயாநிதி மாறன் விவகாரத்தை மறந்துட்டு இப்போ ஜோதிமணி விவகாரத்தை கையில் எடுத்து விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஊடகங்களையும் அதுதான் இப்ப பேசு பொருளா இருக்கு சோ திமுக இந்த விஷயத்துல வெற்றி அடைஞ்சிட்டாங்க அவங்களுடைய திட்டம் நிறைவேறி இருக்கு இப்போ திமுக ஒரு ட்ரிக்கு பண்ணாங்க இல்லையா இதே ட்ரிக்கை தான் தமிழ்நாட்டுல நிறைய கலவரங்களை திமுக இருக்காங்க அந்த காலத்துல அதையெல்லாம் சொல்லணும் அப்படின்னா நாலு கணக்குல போகும் இப்போ இந்த பதிவுல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கருணாநிதி முன்னாள் தலைவர்களை எந்த அளவிற்கு இழிவா பேசினார்னு இதற்கான ஆதாரங்கள் எல்லாமே பத்திரிகைகள்ல வெளியா இருக்கு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க கூகுள்ல கூட செக் பண்ணி பாருங்க இல்லைன்னா லைப்ரரி போனீங்க அப்படின்னா லைப்ரரியில பாத்தீங்கன்னா பழைய பத்திரிகைகள் இருக்கும் பழைய பேப்பர்கள் இருக்கும் அதெல்லாம் எடுத்து பாருங்க அனைத்துமே ஊடகங்கள்ல வெளியான தகவல்கள் தான் அடுத்ததா திமுக தமிழ்நாட்டுல கடந்த காலத்துல ஜாதியை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாதி பெயர் எல்லாம் போட விடாம தடுத்தாங்க இல்லையா ஆக்சுவலா அது ஜாதி பெயரே இல்ல அது வந்து குலப்பெயர் பரம்பரப்பேர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்படிப்பட்ட பரம்பர பெயர்களை போட விடாம தடுத்தாங்கல்ல அதன் காரணம் என்ன அதன் பின்னணி ரகசியம் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோ பதிவுல நான் கண்டிப்பா சொல்றேன் இறுதியாக பிரதமரை கல்லால் அடிப்பேன் என திமுக எம்பி ஜோதிமணி சொன்னது தவறு இதற்கு ஜோதிமணி மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்